மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பாலன். இந்த வீடியோவில் முட்டை கோஸ் மற்றும் மிளகாயை தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கான ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்து முட்டை கோஸில் ஏற்படக்கூடிய புழு தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் மிளகாயில் இருக்க செம்பேன்களை கட்டுப்படுத்தவும் பயன்பட போகிற ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்துடைய பேர் இன்டர்பிட். இது பேசஃப் நிறுவனத்துடைய தயாரிப்பு. இதை இரண்டு வகையான பயிர்களுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா முட்டை கோஸ். இந்த முட்டை கோஸில் டைமண்ட் பேக் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அந்துப்பூச்சி. இந்த அந்துப்பூச்சி என்ன பண்ணுன்னா முட்டைகோஸ் தழைகளில் அதிக அளவு முட்டைகளை இட்டு புழுக்களை உருவாக்கிடும். இந்த அந்துப்பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா அந்த பயிர்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் காணப்படும். இப்படி தாக்குச்சுன்னா நம்ம மொத்த பயிர்களும் நாசமாகிடும். இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள நம்ம இந்த மருந்தை தெளித்து தான் ஆகணும். அந்துப்பூச்சியோடைய தாக்கத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அதிக அளவு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கோம். இது பறக்கக்கூடிய ஒன்று. இது ஒவ்வொரு இலைகள்லையுமே அதிக அளவு முட்டையிட்டுடும். அதன் பின் நம்ம படப்படையாக புழுக்களோடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அளவில் இலையில் காணப்படும். இது அதிக அளவில் இருந்ததுன்னா அந்த தழைகள் சல்லடை ஆகிடும். இதால் வந்து நம்ம பிஞ்சு வைக்கும் நேரத்தில், அதாவது முட்டை கட்டும் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த பூக்களில் இது பற்றுறதால் அந்த பயிர் வேஸ்ட் ஆகிடும். இந்த இன்டர்பிட்டில் குளோர்ஃபெனபயர் 10% சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. இது ஒரு ப்ளூ மாலிக்யூல் கெமிக்கல். இதில் இன்செக்டிசைடும் அக்காரிசைடும் இரண்டுமே இருக்குது. அக்காரிசைடுனா உண்ணிக்கொல்லி, இன்செக்டிசைடுனா பூச்சிக்கொல்லி. இந்த அக்காரிசைடு பார்த்திங்கன்னா மிளகாயில் தாக்கக்கூடிய செம்பேன்களை கட்டுப்படுத்த உதவுற ஒரு மருந்து தான் இது. செம்பேன்களை கட்டுப்படுத்த நிறைய வகையான மருந்துகள் இருந்தாலும் இந்த மருந்து ஒரு சிறந்த கட்டுப்பாட்டை கொடுக்கும். அதிகப்படியான எண்ணிக்கையில் செம்பேன்கள் உருவானது பிறகு அடித்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா சுமார் 900 முதல் 950 ரூபாய்க்கு நமக்கு கிடச்சிது. இது 300 ml விலை. இந்த மருந்தை நீங்கள் எது கூட வேணாலும் சேர்த்து பயன்படுத்தலாம். பயிர்களில் அதிகப்படியான தாக்கம் உருவாகும்போது இது போன்ற மருந்துகளை பயன்படுத்தினா போதும். நம்ம ஆரம்ப நிலையிலே இது போன்ற அதிகப்படியான பவருள்ள மருந்துகளை பயன்படுத்துறது குறைச்சிக்கிறது நம்மளுக்கு நல்லது. கட்டுக்கடங்காமல் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகும்போது இது போன்ற மருந்துகளை பயன்படுத்துறது மிகச்சிறந்தது. இந்த மருந்து சென்ற ஆண்டு மிளகாய்க்கு பயன்படுத்தியிருந்தேன். நல்ல ரிசல்ட் இருந்தது. நம்ம என்ன தான் முட்டைக்கோஸுக்கு புழுக்களுக்கு மருந்தடித்தாலும் அது அந்துப்பூச்சியை கேட்கவே கேட்காது. ஏன்னா நம்ம அடிக்கிறது புழுக்களை மட்டும்தான் சாகடிக்கும். அது போன்ற நேரங்களில் அந்துப்பூச்சியை பெருக்கத்தை நம்ம குறைக்கிறதுக்கு நிச்சயமாக இது போன்ற மருந்துகளை பயன்படுத்தி தான் ஆகணும். அது போன்ற நேரங்களில் இது போன்ற மருந்துகளை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.